Hi, welcome to our channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு vlog தான் பார்க்க போறோம். ரெசிபில எதுவும் கிடையாது. எங்கடா வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? எங்க மாமா ஊர்ல வந்துட்டு மாரியம்மன் பண்டிகை போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் முத நாளே வந்தாச்சு. அந்த அன்னைக்கு எதுவும் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து நெக்ஸ்ட் டே காலையில் நானும் அத்தைங்க கூட போய் கம்பம் நடுவாங்க இல்லையா, கம்பத்துக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுவோம். இங்கே சேலம்ல வந்துட்டு எல்லாரும் காலையில் தான் ஊற்றுவாங்க, ஆனால் நானே எங்கள் அண்ணி எல்லாருமே போய் நைட்டு ஊற்றுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு காலையில் 5 மணிக்கெலாம் ஏஞ்சி குளிச்சுட்டு அத்தைங்க போய் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அதனால் நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு அத்தைங்க கூட நானும் கிளம்பியாச்சு. இந்த ஊரில் வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி தான் செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங்கே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காலையில் நான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறது. ஏன்னா நம்ம ஊரில் கூட நைட்டு தான் நாங்கள் போய் கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவோம். இல்லைன்னா கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து கோலம் போடுவோம். இங்கே வந்துட்டு காலையில் நேரமாக ஏஞ்சி எல்லாருமே வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. நிறைய பேர் ரொம்ப நேரமாலே ஏஞ்சி வந்து ஊற்றுவாங்க. நாங்கள் வந்துட்டு 5 o'clock அங்கே போனோம். அத்தைங்க எப்போவுமே 5 o'clock தான் போவாங்களா, ஆனால் சரின்னு 5 o'clock போயாச்சு. இப்போது கம்பத்துக்கு விநாயகருக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே அக்கா வந்துட்டு கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டே வெயிட் பண்ணிருந்தாங்க. அதனால் எல்லோரும் ஒன்றா கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அத்தைங்க தேங்காய் சட்னி, தக்காளி சாம்பார், அப்புறம் தோசை, இட்லி, அப்புறம் இட்லி உப்புமா செஞ்சுருந்தாங்க. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வேலை இருந்துச்சு. அதான் மாமா வீட்டில் இருந்துட்டு அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப பக்கம். அதனால் இப்போ நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து சாமியெலாம் கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. எங்கே வந்தீங்க? நம்ம ஆடலாம். ரொம்ப ரொம்ப மோசமா. பண்ணலாம் இருங்க, நம்ம இப்ப மாங்காய் பொறிக்க போறோம். வாங்க இங்கே பாருங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணியும் மாங்காய் திருட போயிருக்காங்க. இவங்க முருங்கைக்காய் பார்த்தா முருங்கைக்காய் திருடுவாங்க, மாங்காய் பார்த்தா மாங்காய் திருடுவாங்க. அம்மா அங்கே பாருங்க, ஹவுஸ் ஓனரு. அங்கே பாருங்க எவ்வளோ மாங்காய் தொங்குது. போன வருஷம் இங்கே தான் மாங்காய் பறிச்சுட்டு வந்து ஊறுகாய் போட்டோம். தட்டுங்க தட்டுங்க. ஆ அப்படி தட்டினீங்கன்னா உழுவோம். ஆ அதே அதே தட்டுங்க. ஆட்ரா ஆட்ரா. ஏ பொக்கு மண்டை பிக்கு பிக்கு தம மாட்டு போயிடு. 4-5 மாங்காய் அவ தட்டியாச்சு. இங்கே பாருங்க, உங்கள் குழந்தை ஒன்று தொழுவுது, இங்கே எங்கள் அம்மா ஒன்று எடுக்கிறாங்க. பொக்கு அத்தைட்டு காமி. சூப்பர் அப்பு. இங்கே பாருங்க
இப்ப அந்த வீட்டுக்காரங்களே கூப்பிட்டு இங்க அந்த கத்தி காமிங்களே அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க பாருங்களேன் குச்சியில கத்தி சொருவி வச்சிருக்காங்க அருவா ஓகே பரிச்சாச்சா இங்க பாருங்க இவ்வளோ மாங்க பறிச்சிருக்கு அது இல்லாம அங்க ஒரு மூணு நமக்கு சொந்தக்காரங்களாம் இப்ப குலதெய்வம் கோயிலுக்குலாம் போயிட்டு மாமா வீட்டுக்கு வந்தாச்சு இங்க வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க என்னன்னா வடி சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா இங்க சேலம்ல வந்துட்டு வடி சோறுங்கிறது நைட்டு தான் கருவாட்டு குழம்பு வச்சுலாம் கும்பிடுவாங்க ஆனா மாமா ஊர்ல வந்துட்டு மத்தியானமே கருவாட்டு குழம்பு கொழுக்கட்டைலாம் அங்க செய்வாங்க அந்த பழக்கம் நம்ம ஊர்ல கிடையாது கருவாட்டு குழம்பு கொழுக்கட்டை அப்புறம் அவுத்திக்கீரை இதெல்லாம் வச்சு அங்க சாமி கும்பிடுவாங்க இப்போ நாங்க சாணிப்பட்டி போயிட்டு வரத்துக்குள்ளாரி அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளாரி மத்தியானத்துக்கு சாமி கும்பிடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு அங்க மாமா வீட்டுல என்ன செஞ்சிருந்தாங்கன்னா கருவாட்டு குழம்பு சாம்பார் முட்டுகோஸ் பொரியல் அவுத்திக்கீரை கொள்ளுக்கட்டை உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே செஞ்சுருந்தாங்க அப்புறம் மாவு பிடிப்பாங்க இது எல்லாமே மாவெல்லாம் பிடிச்சி வச்சு எல்லாம் சாமி கும்பிட ரெடியாக இருந்தது நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்கு என்னெல்லாம் செஞ்சோமோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு கப்லையோ எதுலையோன்னு போட்டு எடுத்துகிட்டு போய் கோயிலில் வந்துட்டு எல்லாருமே அதை கொடுப்பாங்க அந்த பழக்கம்லாம் இங்கே நம்ம ஊரில் இருந்த மாதிரி இல்லை எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஊரில் பார்த்தேன் இதோடு இதுக்கு முன்னாடி பண்டிகை போடும்போதெல்லாம் போயிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஆனால் இதை நான் கவனிச்சது இல்லை இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் கவனித்தேன் அங்கே எல்லாத்து வீட்லேயும் கொண்டுட்டு வந்து அங்கே போடுவாங்க அதாவது கோயிலுக்கு முன்னாடியே வந்துட்டு பெருசு பெருசாக பாத்திரம் வச்சுருப்பாங்க அங்கே ஆளுங்க அதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்துட்டு அதை எல்லாம் போடுவாங்க பாருங்க இவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு கொண்டுட்டு வந்து போடுறது இங்க பாருங்க எத்தனை பேரல் வந்துட்டு நம்பி இருக்குன்னு பாருங்களேன் எல்லாம் ரொம்ப நிறைய எல்லாம் செஞ்சது ஒன்று ரெண்டு இப்படி கொண்டுட்டு வந்து போடுற பழக்கம் ஸோ அந்த அன்னைக்கு வந்துட்டு சாமியில கும்பிட்டு வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணா சும்மா வெளியில போகணும் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மாமா ஊர்ல எப்போ பண்டிகை போடுறாங்களோ அப்பயேதான் கொஞ்சம் முன்ன பின்னதான் கரூர்லயும் பண்டிகை போடுவாங்க அதனால அக்கா வந்துட்டு கரூர்ல ஒரு வேலை இருக்கு வாடி போலான்னு கூப்பிடவும் சரி அப்படியே போய் அங்க கரூர்ல இருக்க கோயிலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பியிருந்தோம் நான் கரூர் கோயில பார்த்ததே இல்லை இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயில் அதனால நாங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப கூட்டமா இருந்ததுனால உள்ள போல ஏன்னா நாங்க ஆஃப்டர்நூன் ஆட்டோ நாங்க ஊருக்கும் கிளம்பணும் அதனால வெளியிலேயே நின்று சாமியெல்லாம் கும்பிட்டு ஆஸ் யூஷுவல் பாப்பா வந்துட்டு டாய்ஸ் வேணும்ட்டா அதனால அவளுக்கு டாய்ஸ் வாங்கி தரத்துக்கு போயிட்டு இருக்கு அதனால அக்கா வாங்கி தரேன்னு சொல்லவும் அக்கா கூட ஏறிட்டு முன்னாடி அவள் போயிட்டா நானும் எங்க அண்ணியும் பின்னாடி வந்துட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலி அவளுக்கு வந்துட்டு ஒரு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்குமேட்டு அக்கா என்ன சொன்னாங்கன்னா அங்க கோயில் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அர்ச்சனாசன்ட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்க வந்துட்டு பாதாம் பால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு நாங்க அங்கதான் போனோம் போயிட்டு ஒரு பாதாம் பால் குடிக்கலான்ட்டு ஆனா உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கரூர்ல இருந்து எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்பதான் எங்களுக்கும் தெரியும் எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதனால கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு மாமா வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் உடனே சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் ஸோ அந்த அன்னைக்கு வந்துட்டு எங்களோட டே இப்படி தான் போச்சு இன்னும் ரெண்டு நாள் எப்போதுமே இருப்போம் ஆனால் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கனால நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பியாச்சு இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் பாய்